ஸோ ஹாய் கைஸ் நான் உங்களுக்கு என்ன பாணி ஸோ இன்றைக்கி யோகா சிஸ்டமில் என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ராமர் ஒரு கேள்வி கேட்டார் என்ன கேள்வி அப்படின்னா நம்மளுடைய ஐம்புலன்கள் இருக்குது பார்த்தீங்களா மெய்வை கண்மூக்கு செவி அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ இதை அடக்குவதனால் புலநடக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ இந்த புலநடக்கத்தினால நான் வந்து இந்த ஞான நிலை அப்படிங்கிறத அடைய முடியும் அப்படின்னு சொன்னால் இந்த புலநடக்கத்தை எப்படி செய்வது ஸோ நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க மனதை அடக்கு புல நடக்கு அப்படின்னு தான் சொல்கிறீங்க சரி ஓகே வாஸ்தவம் தான் மனதை எடுக்குவதற்குண்டான வழிமுறைகளை தொடர்ந்து சொல்லிகிட்டே வந்துருக்கீங்க எல்லாம் ஓகே இந்த புலநடக்கம் அப்படிங்கிறது எப்படி செய்கிறது அதை கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களேன் அப்படின்னு ராமர் கேட்குறாரு இப்போ வசிஷ்டர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு இந்த இந்திரிய ஜெயம் அதாவது புலநடக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது அவரவருடைய சொந்த முயற்சியினால் மட்டும்தான் பண்ண முடியும் வேறு ஒருத்தர்னால் இதை வந்து அதை 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 செஞ்சு கொடுக்கவே முடியாது அவரவரனுடைய சொந்த முயற்சியினாலேயே செய்யக்கூடிய ஒரு விஷயமானது தான் இது ஆனால் இதற்கு ஏதுவான ஒரு சில விஷயங்கள் நம்மளால் ஏற்படுத்தி கொடுக்க முடியும் அதற்கு பயிற்சியோ முயற்சியோ யார் செய்யணும் அவரவருடைய சொந்த முயற்சினால் மட்டும்தான் பண்ண முடியும் இந்த புலன்களை வேலை செய்ய வைக்கிறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா மனம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த மனசு வந்து கண்ட இடத்துக்கு அளவாஞ்சிக்கிட்டே இருக்கும் இந்த அளவாயக்கூடிய மனசு தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த உடம்பு வந்து ஒவ்வொரு இடத்துக்கு போய் 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 வேலை செய்ய வச்சுக்கிட்டே இருக்கக்கூடியது அப்போ இது வந்து ஒரு மதம் கொண்ட யானை மாதிரி இருக்கக்கூடியது இந்த மனமானது சரிங்களா ஸோ மனமானது ஒரு மதம் கொண்ட யானை போல் இந்த மதம் கொண்ட யானையான அந்த மனதை வந்து எப்படி அடக்கணும் அப்படின்னு சொன்னால் அறிவனும் அங்குசத்தினால் அடக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க அப்படின்னா என்னென்னா உனக்கு ஒரு விஷயத்து மேலே விருப்பம் வருது ஆஹா அப்படின்னு ஒரு யோசனை வருது அப்படின்னு வச்சு இப்போ இரு இப்போ எதுக்கு நீ அதை பார்த்து ஆகா என்ன அதனால உனக்கு எதாவது பயன் இருக்கா ஆத்ம விசாரணை தான் வேறு ஒன்றும் இல்லை இப்போ உனக்கு அதனால் ஏதாவது பயன் இருக்கா கிடைச்சா சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லுவேன் அப்போ கிடைக்கலன்னா தூக்கப்படுவேன் அப்போ இது இது சரிப்பா கிடச்சிருச்சு இது நிலச்சி நிற்குமா நிற்காது நிலச்சி நிற்காது ஒன்று மேலே ஆசைப்படுற அது நிலை இல்லாமல் போயிடுச்சு பிறகு தூக்கப்படுவேன் தூக்கப்படுறக்கூடிய ஒரு விஷயம் உனக்கு எதுக்கு அது உனக்கு நிலைக்காதுன்னு தெரியும் அந்த தற்காலிக சுகத்திற்காக உன்னுடைய ஆயுட்காலத்தையும் உன்னுடைய மெனக்கேடையும் எல்லாத்தையும் கொண்டு அது மேலே போட போறியா ரொம்ப அத்தியாவசியம் போ நம்ம வாழ்க்கையை வாழ்கிறோம் சோறுதிங்கணும் அந்த சுகத்துக்காக நம்ம ஒரு சில விஷயங்கள் பண்ணுறோம் பிகாஸ் இந்த உடல் நிலைக்கணும் இல்லையா அதுக்காக ஒரு சில இது வேணும் வீடு கட்டணும் என்ன பாதுகாப்பாக இருக்கணும் உடை வேணும் அதற்கு பாதுகாப்பாக இருக்க இப்போது இதெல்லாம் அவசியமான ஒரு சில விஷயங்கள் அதுலேயே பார்த்தோம்னா ஒரு சட்டையை நாலாயிரம் ஆறாயிரம் கொடுத்து வாங்கக்கூடிய ஆட்கள்லாம் உண்டு இந்த மாதிரி அதாவது சக்திக்கு மீறி பண்ணக்கூடிய ஆட்கள்லாம் உண்டு இதெல்லாம் தேவையா அவசியமானது ஒன்று இருக்கா இருக்குது அது அதை வச்சு என்னால் போல போட்ட முடியுமா முடியும் அதை மட்டும் செஞ்சுக்கிட்டு போக வேண்டியதானே அப்போது இந்த இந்திரிய சுகங்கள் அப்படிங்கிறது அதுதான் எதை பார்த்தாலும் ஆஹா ஆஹா ஆஹான்ட்டே இருக்கும்போது அந்த இடத்துல தான் அதை வந்து அமைதியாக இதுக்கு தான் இந்த மாதிரி மதம் கொண்டு அந்த யானையாக சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய மனசை அறிவினும் அங்குசத்தினால் அடக்கும் பொழுது உன்னுடைய இந்திரியங்கள் தானாகவே நாள்பட நாள்பட சொந்த முயற்சியின்பால் தானாகவே இதெல்லாம் அப்படியே ஒரு செகண்டில் அப்படியே அடங்கி இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறதுக்கு வரும் இதை விட்டு போட்டு நீ வந்து எங்காவது ஏதாவது ஒரு சில கர்மகாரியங்கள் செய்கிறது யாகம் பண்ணுறது வேள்வி வளர்க்குறது அதுக்கப்புறம் தீர்த்த யாத்திரைகள் போகிறது பூஜை புனஸ்காரங்கள் செய்கிறது இந்த மாதிரி என்ன செஞ்சேனாலும் உன்னுடைய இந்திரியம் உன்னுடைய கட்டுப்பாட்டிற்கு வராது காரணம் இந்த இந்திரியம் உன்னுடைய மனதனுடைய சுரூபத்தினால் கட்டுப்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்போ நீ எதுக்கு முதல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் உன்னுடைய மனதை கட்டுப்படுத்துறதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஸோ அதுக்கு நீ மெனக்கெட்டு நீயா உன்னுடைய புத்தியினுடைய வசத்தினால புத்தி நல்லா அப்படி பட்டத்தீட்டின கத்தி மாதிரி நல்லா கூர்மையாக வச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது தேவையற்ற எண்ணங்கள் வரும் பொழுது அது அப்பப்போவே டப்பு 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 வேரோடு அந்த தலை எடுக்கு அப்படி அப்படியே வெட்டிகிட்டே போயிட்டே இருந்தேன் அப்படின்னு சொன்னால் அனாவசியமான எண்ணங்கள் உன்னுடைய மனதிலிருந்து எழாது இதனால் உன்னுடைய உடலும் உன்னுடைய இந்திரியங்கள் எந்த அனாவசியமான ஒரு வேலைக்கும் போகாது எந்த விதமான ஆசைகளும் உன்னுடைய மனசில் வராது இந்த மாதிரி செய்கிறது தான் ஒரு இந்திரியங்களை கட்டுப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு வழி அப்படின்னு அப்போது இந்த முயற்சி எடுக்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்ட ஒரு குணாதிசயத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த உலகம் வந்து நம்மளை வந்து இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுக்க கூடாது காரணம் என்னென்னா இந்த உலகம் தன்னுடைய தேவைக்காக இந்த உலகம்னு சொல்லக்கூடியது என்ன நம்ம சுற்றி இருக்கக்கூடிய ஆட்கள் தானே அதுதானே நம்மளுடைய உலகம் இந்த உலகம் வந்து என்ன பண்ணணும் தன்னுடைய தேவைக்காக நம்மளை ஆட்டி வச்சுக்கிட்டே இருக்கும் இது இப்படி தான் சரி அப்படி தான் சரி அப்படின்னு இவர்கள் கூட சேர்ந்து நமக்கு நாமே ஒரு கோட்பாடு ஒரு சில கோட்பாடுகளையும் உண்டு பண்ணி வச்சுக்குவோம் இப்போது வசிஷ்டர் சொல்கிறது இந்த மாதிரி உனக்கு நீயே ஒரு சிலது உண்டு பண்ணி வச்சுருக்கு பாரு அதை எல்லாத்தையும் அப்படி புறந்தள்ளி நிறுத்திட்டு இந்த எந்த விதமான அனாவசியமான கர்மகாரியங்களில் ஈடுபடாமல் நிலைப்பாடோடு இருக்கக்கூடிய மனோநிலையோட உன்னுடைய சராசரியான வாழ்க்கையை வாழ்ந்து அமைதியான மனோநிலையில் இருக்கிறதுக்கு உண்டான முயற்சியை எடுத்துக்கொள்ளும் பொழுது தான் இதில் நீ வெற்றி காண்பாய் அது வரைக்கும் உனக்கு வெற்றி காண முடியாது அப்படிங்கிறார் அப்படியுமே உன்னுடைய மனசு எங்கே தான் அதோட போயிடுச்சியா உனை பார்த்து ஆசைப்பட்டேயா என்ன பண்ணுறது டேய் மனை ரிட்டன் வா அப்படின்னு சொல்லி அது உடனே நீ அங்கே போகிறது தேவையில்லாத விஷயம் ரிட்டன் வா இன்னும் ரிட்டன் எதுக்குண்டான ரியாக்ஷன் பண்ணிடணும் அப்படிங்கிறார் ஆரை போட்டு ஊற போட்டு அப்படின்னு சொன்னால் அது அங்கே போய் ஓட்டிக்கும் அப்புறம் அது இழுக்கிறது ரொம்ப கஷ்டம் இப்போ இந்த மாதிரி ஒரு ஆத்ம விசாரணையினால ஒரு விவேகிகளா இருக்கக்கூடியவர்கள் இருக்காங்க பாருங்க ஞானியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த மாதிரி விவேகிகள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த உலக விஷயங்கள் மேல உலக விஷயங்களில் ஈடுபட்டு இருந்தாலும் கூட அவர்கள் அந்த காரியத்தை செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த நோக்கத்திற்காகத்தான் செய்வாங்களே தவிர அந்த சூழ்நிலையிலேயே அந்த காரியத்திற்கு நான் செய்யணுங்கிற ஒரு சூழ்நிலையில நான் இருந்துட்டேன் அவ்வளோதான் அந்த காரியத்தை எப்படி சீரஞ்சிறப்புமா செய்யணுமோ அதை பத் அந்த காரியத்தை அது பாட்டு செஞ்சுட்டே இருப்பாங்க அதனால் வரக்கூடிய பலன் மேலே அவர்களுக்கு எந்த விதமான ஒரு ஈடுபாடும் இருக்காது பலன் மீது ஈடுபாடு அப்படிங்கிறது இல்லாத ஒரு காரணத்தினால அதுக்கு அது மேலே அவர்களுக்கு பற்று அப்படிங்கிறது இருக்காது பற்று இல்லாத ஒரு இடத்துல எந்த விதமான பிடிப்பு அப்படிங்கிறது ஏற்படாது அதனால தான் ஒரு ஞானி வந்து சராசரியாக அந்த ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருந்தாலும் நாலு வீடு பிச்சு எடுத்து சாப்பிட்டாலும் கூட எத்தனை அழகான பிள்ளையை பார்த்தாலும் சரி மாளிகை மாதிரி வீடு இருக்கக்கூடியதாக இருந்தாலும் சரி அவர்களுடைய மனசில் எல்லா அளவும் ஒரு மாறுபாடு அப்படிங்கிறது வர்றதே இல்லை அவங்க வாட்டி பேசாமல் இருப்பாங்க அப்போது எந்த கர்மகாரியங்கள் செய்தும் ஞானியினுடைய உண்மையான ஞானி அவருடைய மனோநிலையில் எந்த விதமான மாறுபாடும் ஏற்படாது இந்த நிலைக்கு போவதற்கு தான் நீ முயற்சி செய்யணும் இதுதான் முக்கியம் அப்போ இந்த நிலைக்கு பொழுது உன்னுடைய இந்திரியங்கள் தானாகவே ஒரு நிலைப்பாட்டிற்கு வர ஆரம்பிச்சிடும் அந்த ஒரு இடத்துக்கு போகும்பொழுது இது எல்லாமே பொய் இங்கே வந்து நீயே நான் இந்த உலகம் அப்படின்னு எல்லாம் ஒன்று இல்லை அப்படிங்கிறது உனக்கு புரிய வரும் நீ பார்க்கக்கூடியது எல்லாமே ஒரு கற்பனை காட்சினும் இதெல்லாம் வெறும் ஒரு சூன்யந்தான் அப்போ நான் வந்து இங்கே தொட்டு உணர்றேனே நான் அனுபவிக்கக்கூடியதெல்லாம் இதெல்லாம் உண்மை தானே அப்படின்னு நீ சொன்னேன்னா அது அஞ்ஞானத்தினுடைய பிடிப்பில் இருக்கக்கூடிய காரணத்தினால இதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லி நீ உணர்வன் ரீதியாக உண்மை அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால ஒரு ஞானி இந்த நிலையிலிருந்து மீண்டு வெளியே வந்துட்டார் அவருக்கு உண்மை நிலை அப்படிங்கிறது என்னன்னு புரிஞ்சிருச்சு அதனால இது எது மேலேயுமே அவருக்கு பற்று அப்படிங்கிறது இருக்காது உண்மைத்தன்மை புரிஞ்சதுனாலையும் இது அத்தனையுமே அந்த பிரம்மத்திலிருந்து அந்த இறைத்தன்மைக்குள்ளிருந்து தான் வந்தது அப்படிங்கிறதுனாலையும் இதில் இருக்கிறதும் பார்க்குறதும் உணர்வதும் அத்தனையுமே என்னுடைய அசைவினால் என்னுடைய தேவை என்னுடைய உணர்ச்சிகளினால தான் நடக்குது அப்படிங்கிறது அவர்கள் புரிந்த ஒரு காரணத்தினால அவர்கள்கிட்ட எந்த விதமான அசைவும் உணர்ச்சியும் வராததுனால இந்த எல்லாம் ஒரு மாயத்தோற்றமாக தெரியும் இது புரிதல்னால் இது மாயத்தோற்றமாக பார்க்கறது இல்லை உணர்வின் ரீதியாகவே அவர்களுக்கு இதெல்லாமே எல்லாமே மாயத்தோற்றமாக தெரியும் ஒருத்தனுக்கு வந்து தூங்கிட்டு இருக்கிறவனுக்கு விழுப்பு நிலையெல்லாம் பொய் கண்ணு முழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் கனவெல்லாம் பொய் சரிங்களா தூக்கத்தில் கனவு கண்டுக்கிட்டு இருக்கிறவனுக்கு முழிச்சிருக்கிற நிகழ்வு சுற்றி இருக்கக்கூடிய எல்லாமே பொய் அதே முழிச்சிருக்கிறவனுக்கு கனவுல கண்ட காட்சி எல்லாமே பொய் கனவுல நம்ம சாகத்தான் செய்கிறோம் ஆனால் நிஜத்தில் நம்ம சாகிறது இல்லை இல்லை கண்ணை முழிச்சு பார்த்துக்கே என்னையா கனவுது அப்படின்ட்டு உயிரோடு தான் இருக்கும் இதே இதுதான் வந்து ஒரு சராசரியாக ஒரு மனிதனுக்கும் ஒரு ஞானிக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு சராசரி மனிதனுக்கு கண் விழித்திருக்கும் பொழுது இருக்கக்கூடியது உண்மை அப்படின்னும் சொப்பனத்தில் காண்பதெல்லாம் பொய் அப்படிங்கிற ஒரு நினப்பில் இருக்கும் ஒரு ஞானிக்கு சொப்பனத்தில் காண்பது எப்படி பொய்யுங்கிறதோ அதே போல் கண் வெளிச்சிருக்கும் பொழுதும் பார்க்கறதெல்லாம் பொய் அப்படிங்கிறது அவர்களுக்கு நல்லா தெரியும் காரணம் இந்த விஷயங்கள் உண்மைன்னு சொல்லக்கூடியது எல்லாமே எதனால் ஏற்படுது என்னுடைய விருப்பு வெறுப்புகளை பொறுத்தே பொறுத்தே ஏற்படுது என்னுடைய உணர்ச்சிகளை பொறுத்தே ஏற்படுது அப்போ இந்த உணர்வுகள் தான் இது எல்லாத்துக்குமே காரணம் அறிவான அந்த ஒரு ஒளி வந்து நம்மளுடைய நம்மக்கிட்ட வந்து குடிகொன்றுச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு இந்த மாதிரி எந்த விதமான ஒரு பாகுபாடான ஒரு மனோநிலை அப்படிங்கிறது ஒரு காலத்திலும் ஏற்படவே ஏற்படாது அதற்கப்புறம் இந்த சாக்கரம்னு சொல்லக்கூடிய விழிப்பு நிலையோ கனவுன்னு சொல்லக்கூடிய அந்த சொப்பனம் அந்த க கனவு நிலையோ இல்லை சுழுத்தின்னு சொல்லக்கூடிய அந்த ஆழ்ந்த உறக்க நிலையோ இது மூணு தனித்தனியாக சொல்கிறதுக்கு அந்த இடத்துல ஒன்றுமே இல்லையே அப்படின்னே ஒன்றும் இல்லை நான் முடிஞ்சுக்கிட்டு இருந்தாலுமே எனக்கு கனவாக தான் இருக்கேன் அப்போ நான் கனவு கண்டால் என்ன முழிச்சிருந்தா என்ன ஆழ்ந்த தூக்கத்தில் போனால் என்ன துரிய நிலைக்கு போனால் என்ன எல்லாம் ஒன்று தான் இதெல்லாம் வெறும் ஒரு புரிதலுக்காக மனிதர்களுக்கு சொல்லக்கூடியது இதெல்லாம் வார்த்தைகளால் சொன்னால் மனிதர்கள் புரிந்து கொள்வார்கள்ங்கிறதுக்காக சொல்லப்பட்டதே தவிர இந்த மாதிரி எந்த நிலைகளெல்லாம் உண்மையாலுமே ஒன்றும் கிடையாது இந்த ஒரு நிலைப்பாட்டிற்கு வரும்பொழுது இந்த மாதிரி எந்த நிலைகளுக்கும் நிலைகள் உனக்கு தேவைப்படாததுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு நிலைக்கு போயிடுவேன் இதை சொல்லிவிட்டு வசிஷ்டியே ஒரு டிஸ்க்ளைமருன்னு சொல்கிறார் பாருங்கள் இதெல்லாம் நான் ஏன் உனக்கு இருக்கேன் இதெல்லாம் இதனால் எனக்கு ஏதாவது ஒரு லாபம் இருக்கா ஒன்றும் இல்லை ஆனால் நீ இப்படிப்பட்ட ஒரு மாயமான ஒரு வலையில் வந்து நீ மாட்டிக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறத தான் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நான் சொன்னதையவே திருப்பி திருப்ப சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி உனக்கு சளிப்பு கூட ஏற்படலாம் என்னங்க சொன்னதையவே திருப்பி திருப்ப சொல்லிகிட்டு இருக்கீங்கன்னு வேறு வழி இல்லை உண்மை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே பொழுது தான் அதனுடைய மனசில் ஆழமாக போய் பதியும் தொடர்ந்து மீண்டும் 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 ஆராய்ச்சி நீ செய்ய ஆரம்பிப்பேன் அப்படி செஞ்சால் மட்டும்தான் உன்னுடைய மனோநிலை அப்படிங்கிறது ஒரு நிலைப்படும் இந்த நூல் வந்து இருக்கக்கூடிய எல்லா சாஸ்திரங்களிலும் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் இது அப்படி ஒரு சாராக புழிஞ்சு கொடுத்த மாதிரி மத்த எல்லா சாஸ்திரங்களும் படிக்கணும்னு ஒரு விருப்பம் உனக்கு இருந்தாலுமே அது தேவையில்லை இருந்தாலும் உனக்கு விருப்பம் அப்படின்னு இந்த நூல் படித்து முடிச்சதுக்கப்புறம் அதெல்லாம் படிக்கிறேன்னா அதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உனக்கு தெளிவாக புரிய ஆரம்பிக்கும் ஸோ இந்த நூல் படித்த உனக்கு ஒரு புரிதல் வந்ததுக்கப்புறம் ஆஹா எல்லாம் புரிஞ்சிருச்சியா அப்படின்னு சொல்லி இந்த நூலை மூடி வச்சிட்டு நீ வாட்டி கிளம்பி போயிட்டானா நீ யானை ஆக மாட்டேன் இந்த நூலை மறுபடியும் 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 நீ வந்து படிக்கவும் பிறர்கிட்ட இருந்து கேட்கவும் பிறருக்கு நீ சொல்லி கொடுக்கவும் பிறருக்கு நீ இதை வாசித்து காட்டவும் இந்த மாதிரி தொடர்ந்து செயல்கள் செய்தும் நீ சுய ஆராய்ச்சியிலும் ஈடுபட்டு இருக்கும் பொழுது காலம் கனிய உன்னுடைய மாறுதல் அப்படிங்கிறது இந்த இந்திரி அடக்கம் புலனடக்கம் அப்படிங்கிறதும் மன அடக்கம் அப்படிங்கிறது ஏற்படும் ஆட்டோமேட்டிக்காகவே நீ வந்து அந்த பிரம்மநிலை அப்படிங்கிறது கூட ஒன்றாக இணையக்கூடிய அந்த ஒரு நிலை அப்படிங்கிறது உனக்கு வாய்க்கை பெறும் ஸோ இது தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு முயற்சியினால் ஏற்படக்கூடியது இதை விட ஒரு சுலபமான ஒரு மார்க்கம் வேறு எதுவுமே கிடையாது இது என்னுடைய அனுபவத்தில் இருந்து பார்த்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அதனால் இது வந்து முக்கியமான ஒரு விஷயமாக எடுத்துகிட்டு உன்னுடைய ஆயுட்காலத்தில் இந்த நூலை தொடர்ந்து படிக்கவும் கேட்கவும் பிறருக்கு சொல்லிக் கொடுக்கவும் இதை வாசித்து காட்டவும் சொல்லியும் இதில் இருக்கக்கூடிய செய்திகளை ஒரு தடவை படித்து முடிச்சிட்டனா மறுபடியும் படி முடிச்சியா மறுபடியும் படி தொடர்ந்து படிக்கவும் ஆராய்ச்சி செய்யவும் உன்னுடைய மனோநிலை நிலை அப்படிங்கிறது திடப்படும் ஸோ ஆத்ம நாசம் அப்படின்னு சொல்லக்கூடியது உனக்கு தாராளமாக சித்திக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது சொல்கிறாரு அதாவது இந்த இடத்துல ஆத்மநாசம் அப்படின்னு சொன்னால் என்ன நீ வந்து இந்த வி விஷயங்கள் எல்லாம் செய்யாமல் விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகள் மேலையும் ஈடுபாடோடு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது நடந்துடும் இந்த உலக விஷயத்தோடு ஈடுபாடாக இருக்கும் பொழுது உன்னுடைய ஆத்மத்தினுடைய ஆத்மார்த்தமான தன்மை நீ இழந்துருவேன் அதுதான் ஆத்ம நாசம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆனால் அதற்கு மாறாக தொடர்ந்து பயி ப பயிற்சியும் முயற்சியும் செய்யும் பொழுது ஆத்மஸ்வரூபம் தானாகவே அப்படி பிரகாசிக்க ஆரம்பிக்கும் அந்த ஒருத்தனே நிலை அப்படிங்கிறத அடையிறதுக்குண்டான அந்த ஒரு வழியாக இருக்கக்கூடியது ஒரு அஞ்ஞானிக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவன் வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் உணர்ந்துட்டு தானே இருக்கேன் இப்போ இதுதான் நிஜம் அப்படின்னு சொல்லி அவன் நம்பிக்கிட்டே இருப்பான் அவனுக்கு இந்த மூ உலகங்களும் இருப்பதாகவும் இந்திரலோகமும் தெய்வலோகங்கள் எல்லாமே இருக்கிறதாக அவனுடைய மனோநிலையில் ஆழமாக பதிஞ்சிருக்கும் அவன் இறந்தால் எந்திரலோகம் போவதாகவும் இல்லை நரகம் போவதாகவும் பிற உலகங்கள் போவதாகவும் அவன் நினச்சிக்கிட்டே இருப்பான் இதெல்லாம் என்ன காரணம்னா அவனுடைய நினைப்பு அவனுடைய அசைவு அவனுடைய உணர்வை பொறுத்து ஒரு கற்பனை காட்சியாக கனவுல காணக்கூடியதற்கேற்று அது போல ஒரு சொப்பனமாக நடக்கக்கூடியது ஒரு ஞானிக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி எந்த நிகழ்வுமே இருக்காது அவங்க எதுவுமே நினைக்காத ஒரு காரணத்தினால எல்லாமான ஒரு தன்மையாக அவர்கள் சென்று விடுகிறார்கள் அவர்களுடைய மனோநிலை நிலை ஒன் ஒ அப்படியே அமைதியாக இருக்கும் மழைக்காலத்தில் காணல் நீர் தெரியுமா மிரஜ் காணல் நீர் தெரியாது அதுபோல தான் ஒரு ஞானியினுடைய நிலையும் மழைக்காலத்தில் எப்படி கானல் நீர் தெரியாதோ அதுபோல் இதெல்லாம் ஒரு சொப்பனோ ஒரு கனவுன்னு தெரிஞ்சதுனால ஒரு ஞானியினுடைய மனோநிலை மனோ நிலை அப்படிங்கிறது அமைதியாக இருக்கும் அவர்களுக்கு எந்த விதமான ஒரு கற்பனைகளும் அனாவசியமான உணர்ச்சிகள் எதுவும் இல்லாத காரணத்தினால அவர்கள் முழுமையாக சாந்த நிலை அப்படிங்கிறதை அடைந்தவர்களாக இருப்பாங்க இப்போது நம்ம கண் முழிச்சிருக்கோம் கண் முழிச்சிருக்கும் போது மணக்கோட்டை கட்டிகிட்டே இருக்கும் இந்த மணக்கோட்டை கட்டுறது வந்து கனவுக்கு ஒப்பாக இருந்தாலும் கூட அதை நம்ம கனவுன்னு சொல்கிறது இல்லை நான் முழிச்சுட்டு தான் இருந்தேன் அப்படின்ட்டு அப்போது ஆனால் கனவுல காண்றதை கனவுன்னு சொல்கிறோம் இந்த வேறுபாடான ஒரு தன்மைகள் ஞானியிடம் இருக்கவே இருக்காது அவர்கள் வந்து எப்பவுமே அமைதியான ஒரு மனோநிலையில் இருக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கக்கூடியவர்களாக எப்பவுமே இருந்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ இந்த மெய்ப்பொருள் அப்படின்னு சொல்லக்கூடியதை உணர்வதற்கு உன்னுடைய பயிற்சியும் முயற்சியும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்படி பண்ணினேன்னா மட்டும்தான் உன்னுடைய ஆன்ம நிலை அப்படிங்கிறது ஒரு முன்னேறிய ஒரு நிலைக்கு வரும் இந்த பிறவா நிலை அப்படிங்கிறது நீ அடைவே அதனால் வரைக்கும் நீ பார்ப்பதும் கேட்பதும் உணர்வதும் வாழக்கூடிய வாழ்க்கை அத்தனையும் ஒரு பிரம்மை போல் ஒரு ஒரு கனவு போல் ஒரு ஒரு மாயாஜாலம் போல் இருந்தாலும் அது உண்மை நீ நீ நினச்சிக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருக்க வேண்டியது தான் இந்த நினப்பு தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் எவ்வளோ பிறப்பு எடுத்து உனக்கு அது விடு விடிவு காலம் வருமோ அப்படிங்கிறது தெரியாது அதனால இளமை இருக்கும் பொழுதே சுதாசீனமாக என்ன அதுக்கு பேர் என்ன சொல்கிற புத்திசாலித்தனமாக நடந்துக்கிட்டு நீ வந்து உண்டான முக்தி நிலை போவதற்கு உண்டான வழி அப்படிங்கிறத நீ பார்க்க தெரிஞ்சுக்கோ ஸோ எல்லாத்தையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை அப்படிங்கிறதுக்கு போவதற்குண்டான பயிற்சியும் முயற்சியும் மேற்கொள்வாயாக ஸோ இந்த ஜகத்தில் இருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் வெறும் ஒரு ஒலிக்கீட்டிலிருந்து வர்ற மாதிரி தான் இதெல்லாம் வெறும் ஒரு காட்சி பாவம் தான் இது வந்து ஞானம் அப்படிங்கிறது அடைஞ்சிட்டேன்னா இதெல்லாம் மறைஞ்சு போயிடும் ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த அந்த ஞானத்தை அடையிறதுக்குண்டான ஒரு வழிக்கு நீ வந்து போகிறதுக்குண்டான வழியை பாரு அப்படிங்கிறார் ஸோ யா இதுதான் இன்னைக்கு உண்டான பதிவு பிடிச்சிருந்த ஒரு கன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் ஸோ பயிற்சி செய்வோமே முயற்சி தான் செய்வோமே யா ஸோ நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் அதுவரையும் திறந்து எழுதுங்கள் நான் உங்களை திறந்துட்ட பண்ணி நன்றி